கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா மறவாமல் என்னை நினைத்தரலாம். இது ஒரு மகிமையான ஒரு ஜபம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜபம். இந்த ஜபம் பண்ணினது அன்னால். 1 சாமுவேல் 11:11 மிக்க மனவேதனையோடு கண்களிலே கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஒரு ஜபந்தான் இது. மறவாமல் என்னை நினைத்தரலாம். என்னென்னா, மனுஷங்க மறந்துடுவாங்க, ஆனால் தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் மறக்க மாட்டார். கத்த நினைத்தரலும் பொழுது ஆசீர்வதிப்பான். அன்னாலே நினைத்தரலி சாமுவேல் என்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான தீர்க்க தரிசியை கத்த அன்னருக்கு கொடுத்தான். இன்றைக்கு நீங்களும் ஜெபமணுங்க, என்னை மறவாமல் நினைத்தரலும். என்ன காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ அந்த காரியத்திலிருந்து விடுதலையையும், என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த காரியத்தை கத்தர் உங்களை நினைத்தரலி நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு கொடுப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதமத்தில் நிறைய ஜபங்கள் இருந்தால் கூட அதில் ஒரு உன்னதமான ஜபந்தான் என்னை நினைத்தருளும். இந்த ஜபத்தை யார் யாரெல்லாம் செய்தார்களோ அத்தனைவருடைய ஜப விண்ணப்பத்தையும் கத்தர் கேட்டிருக்கிறார். என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ அத்தனைவருடைய ஜபத்தையும் கத்தர் அங்கீகரித்தார். கவனமாக கவனிங்க, நிச்சயமாக உங்களையும் நினைத்தருளுவா. ஃபஸ்ட் சிம்சோ பாவம் செய்தான், தரிசனத்தை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான், அவனுடைய பலனையும் இழந்து விட்டான், முடியை இழந்து விட்டான். எல்லாவற்றையும் இழந்து வேதனைக்குரிய ஒரு மனிதனாய் கடைசியில் மாவரைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றிவிட்டான். பாருங்கள், ஒரு பெரிய மாவீரனை மாவரைக்கும்படியாக வச்சுட்டாங்க. கடைசியாக அவனை கேலி கிண்டல் பண்ணுறதுக்காக, அவனை விளையாட்டு காட்டுறதுக்காக கொண்டு வரும் பொழுது அவன் இருதயம்லாம் உடையுது, அவன் இருதயம்லாம் சுக்குநூறாய் உடையுது. நான் செய்த தப்புனால் இப்படி இருக்கிறனே, அன்றுவரே என்னை நினைத்தரலாம். அவன் செய்த ஜபம் என்ன தெரியுமா? நியாயாதிபதியின் புத்தகம் 16:18 இந்த ஒரு விசை நினைத்தரலும். கத்த நினைத்தரலி சிம்சோனை ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி செய்தான். உங்களை நினைத்தரல மாட்டாரா? சிம்சோன் பரலோகத்தில் இருப்பானா நரகத்தில் இருப்பானா? கத்த நினைத்தரலினா பரலோகத்தில் இருப்பான். இந்த அதிகாரத்தையும் லுக்கா 23:42 வாசித்து பாருங்கள். கள்ளன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். ராஜ்யத்தில் வரும் பொழுது தான் நினைத்தருள். ஆண்டு அடுத்த நிமிஷம், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். கள்ளன் நினைத்தருளும் ஜெபித்ததுக்கு பரதேசினா, சிம்சோன் நினைத்தருளும் என்று ஜெபித்ததுக்கு பரலோகம் உண்டா இல்லையா? உண்டு. இன்றைக்கி வேதாமத்தில் நிறைய பேர் இப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு பாருங்கள், உங்களையும் நினைத்தருளுவா. ஜெபிக்கலாமா? தகுப்பன்னு இவர்களை நினைத்தருளும், அவருடைய பிள்ளைகளை நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தவங்களை நினைத்தருளுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.